ஹாய் வியூவர்ஸ், எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்டாண்டர்ட் 9th உள்ள தமிழ் புக் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி எங்கள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 6th, 7th, 8th தமிழ் புக் வந்து நடத்தி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸ் மேக்ஸ்லாம் நடத்தி போட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வாங்க, நம்ம இன்னைக்கு கவிதை பேலியில் என்ன பார்க்க போகிறோம்னா பட்டம் மரம்ங்கிற டாபிக் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். கவிதையில் இயல் 2 வந்து இருக்குது. நுழையும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயந்தது. அவர்கள் மரம், செடி, கொடிகளை மிகவும் நேசித்தனர். கால மாற்றத்தில் இவ்வாழ்வு சிறிது சிறிதாக மறைந்து கொண்டே வருகிறது. மரம் என்பது மனித வாழ்வில் மிகவும் இன்றியமையாதது. மரங்கள் இல்லை என்றால் நமக்கு உயிர் வழி கிடைக்காமல் போய்விடும். அவ்வகையில் பட்டுப்போன மரம் ஒன்று கவிஞர் ஒருவரின் உள்ளத்தில் ஏற்படுத்திய குமுறலை வெளிப்படுத்தும் இக்கவிதை. மரங்களை வளர்த்து பேணி காத்திட வேண்டும் என்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது. பாருங்கள், இந்த கவிதையை நம்ம வந்து வாசிக்கும் போது மரங்களை வளர்த்து பேணி காத்திட வேண்டும் என்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறதாம். வாங்க அந்த கவிதையை நம்ம வந்து பார்க்கலாம். பட்ட மரம் கவிதையை வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் தமிழ் ஒலி. கவிஞர் தமிழ் ஒலி, சரியா? பார்க்கலாம் கவிதையை. மொட்டை கிளையோடு நின்று தினம்பெரு மூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தனையோ. குந்த நிழல் தர கந்த மலர் தர கந்த மலர் தர கூரை வெறித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ. கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே, பட்டை எனும் உடை இற்று கிழிந்தலில் முற்றும் இழந்தனையே. காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிடக்கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே. பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததும் மூடுபணித்திரை யூடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததும் ஆடும் கிளைமிசை ஏறிச் சிறுவர் குதிரை விடுத்ததும் ஏடு தருங்கதை ஏடு தருங்கதையாக முடிந்தன என்று வெறும் கனவே. இன்று வந்து பாருங்கள் வெறும் கனவே. அழகான கவிதை. பட்டமரம் கவிதை எழுதுனது யாருன்னு கேட்பாங்க, கவிஞர் தமிழ் ஒலி. அடுத்து பார்க்கலாம் சொல்லும் பொருளும். பாடலோட சொல்லும் பொருளும் நம்ம வந்து பார்க்கலாம். குந்த என்பது பாருங்கள் உட்கார. கந்தம் என்பது மனம். கந்தம் என்பது மனம். மிசை என்பது மேல். அடிக்கடி இந்த க்வெஸ்சன் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. விசனம் என்பது கவலை. பாருங்கள், விசனம் என்பது கவலை. கந்தம் என்பது மனம். அடுத்து பார்க்கலாம் இலக்கண குறிப்பு. வெந்து, வெம்பி, எய்தி இதெல்லாம் பாருங்கள் ஊ ஈல வந்து முடியும். ஊ ஈல வந்து முடிஞ்சிச்சுன்னா அது வந்து வினை எச்சங்கள். பாருங்கள், வெந்து ஊல முடியுதா, வெம்பி ஈல முடியுதா, எய்தி ஈல முடியுதா, அப்போ இது வந்து என்னது வினை எச்சங்கள். அடுத்து பாருங்கள் மூடுபணி ஆடுகளை, இது வந்து பாருங்கள் வினை தொகைகள். மூன்று காலத்தையும் வந்து உணர்த்தும் மூடுபணி ஆடுகளை. இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா வினை தொகை. அடுத்து வந்து பாருங்கள் வெறும் கனவு. வெறும் கனவு என்பது பண்பு தொகை. வெறுமை கூட்டல் கணவன் வரும், அப்போ வந்து எனது பண்பு தொகை, சரியா? மூன்று காலங்களில் வினைத்தொகைகள் வந்து வரும்னு சொல்லி பார்த்தோம். பாருங்கள் மூடும் பணி, மூடுகிற பணி, மூடுகின்ற பணி, சரியா? இந்த மாதிரி தாங்க வினைத்தொகைகள் வந்து வரும். பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் தனி சொல்லாக வரும் ஆடு, தனி சொல்லாக உங்களுக்கு வந்து வருதா கிளை. கிளைங்கிறது ஒரு தனி சொல் தான். மூடு பணியில் வந்து பாருங்கள் மூடுங்கிறது தனி சொல் தான். பணி என்பது தனி சொல் தான். அடுத்து பார்க்கலாம் பகுபத உறுப்பிலக்கணம். விரித்த பாருங்கள், விரித்த இது எப்படி பிரிப்பீங்க, விரி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அ. இந்த கடைசி வரை இத்தை தான் எப்படி பிரிச்சிருக்கோம், இத்து கூட்டல்
பிரிச்சிருக்கோம். அப்போ பாருங்கள், இந்த விரித்த என்பது பெயரச்சம், ஆல முடிஞ்ச என்னது பெயரச்சம். பாருங்கள், இந்த விரி என்பது பகுதி, ஃபஸ்ட் இத்து வந்து சந்தி, அடுத்த இத்து வந்து பார்த்தீங்கன்னா இறந்த கால இடைநிலை, ஆ வந்து என்னது பெயரச்ச விகுதி. அப்போ விரித்தன்னு உங்களுக்கு வந்து இலக்கண குறிப்பில் கேட்டாங்கன்னா இலக்கணம் என்னது பெயரச்சம். அடுத்து பாருங்க, அடுத்து பாருங்கள், குமைந்தனை. குமைந்தனை எப்படி பிரிக்கணும், இந்துன்னு வந்தாலே இத்து பிராக்கெட் இந்து நம்ம பிரிச்சிடணும். குமை கூட்டல் இத்து, இந்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் ஐ, அன் கூட்டல் ஐன்னு நம்ம வந்து பிரிக்கணும். குமைந்தனை, அப்போ குமை என்பது பகுதி, இத்து என்பது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்து ஆனது விகாரம், அடுத்த இத்து வந்து பார்த்தீங்கன்னா இறந்த கால இடைநிலை, இந்த இத்துக்கு அப்புறம் வர்ற அன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரியை, ஐ வந்து என்னது முன்னிலை உரிமை வினைமுற்று விகுதி, முன்னிலை உரிமை வினைமுற்று விகுதி. அப்போ குமைந்தனையை கொடுத்துட்டு இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா முன்னிலை உரிமை வினைமுற்று. அடுத்து நம்ம நூல்வெளி நம்ம வந்து பார்க்கலாம். கவிஞர் தமிழ் ஒலியை பற்றி பார்க்கலாம். 1924 முதல் 1965 வரை புதுவையில் பிறந்தவர், பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். பாருங்கள், இந்த கொஸ்டினை நம்ம கேட்கலாம். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கவிஞர் தமிழ்வழி. மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர், நிலைப்பற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினம் மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் முதலானவை இவரின் படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை. பாடப்பகுதி தமிழ் ஒலியின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. பட்டம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஒலியின் கவிதைகள் என்னும் நூலிலிருந்தான் இடம்பெற்றுள்ளது. அவர் எழுதின மற்ற நூல்களை வந்து பார்த்துக்கோங்க, நிலைப்பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமை வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். உங்களுக்கு வந்து இந்த பட்டமரம் டாபிக் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டாப்பிக்கில் நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.